வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கு காலையில் 5:12 மணிக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் பிரசாந்தினியோடைய இயக்கத்தில் ஆக்டர் பிரபாஸ் நடிச்சிருக்கிற சலார் படத்தோடைய அஃபிஷியல் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சலார் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் எல்லாருமே பயங்கர ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த சலார் அஃபிஷியல் டீசருமே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டீசர் எப்படி வந்திருக்கு, இந்த டீசரில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ போலாம். இந்த சலார் படத்துக்கு முன்னாடி டைரக்டர் பிரசாந்தினி எடுத்த அவருடைய 2 படங்கள் KGF Chapter 1, Chapter 2 ரெண்டு படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பில்டப்புக்கு குறையே இருந்தது கிடையாது. ஸோ ஹீரோக்கான அந்த பில்டப் சீன்ஸ், பில்டப் டயலாக்ஸ் எல்லாம் வந்து 2 படத்துலயுமே பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாச்சா அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை காட்டுவாங்க. ஒரு வயசான ஒரு ஆள், காசிம் சாச்சா அவர் பேர். அவருடைய வேலையே வந்து ஹீரோக்கு வந்து பில்டப் ஏற்றுறது தான். ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ராக்கிக்கு வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சலார் படத்தில் ஒரு கேரக்டர் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டீசர் கட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேரக்டர் வந்து நம்ம பிரபாஸ்க்கு பயங்கரமாக பில்டப் ஏற்றுற மாதிரிலாம் வந்து காட்டப்படுது. சிங்கம், புலி, சிறுத்தை, யானை இதெல்லாமே வந்து பயங்கர ஆபத்தானது, ஆனால் ஜுராசிக் பார்க்கில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அவருக்கு எதிராக கன் வச்சுட்டு இருக்கிற அந்த ஃபாரினர் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுற மாதிரி காட்டப்படுது. ஸோ பில்டப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பில்டப் டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாக இருந்துச்சு, பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் ஒரு விஷயம் ப்ரூவ் ஆகிடுச்சு, இந்த சலார் படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா KGF மாதிரி ஏகப்பட்ட பில்டப் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. பட் டீசரில் காமிச்ச இந்த பில்டப் டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து இம்ப்ரெசிவாக படலை. மேபி படத்தில் வேறு என்னென்ன மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அது வந்து படம் வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த சலார் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டீசர், ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு டீசர் அப்படின்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாமல் காமனாக இங்கிலீஷில் டயலாக்ஸை வச்சு முடிச்சுட்டாங்க. இந்த டெக்னிக் தான் வந்து KGF 2க்குமே வந்து ஃபாலோ பண்ணாங்க. KGF 2 டீசர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே டீசர் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஒவ்வொரு மொழிக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு டீசர்லையுமே இங்கிலீஷ் டயலாக்ஸ் தான் வச்சு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ரெய்லர் மட்டும்தான் ஒவ்வொரு மொழியிலுமே வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதே மெத்தட் தான் இந்த சலார் படத்துக்குமே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சலார் டீசர் பார்க்கும்போது KGF உடைய இன்னொரு வேர்ஷன் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டீசரில் காட்டப்படுற படத்தோடைய லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸு, அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டு, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா KGF தான் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது. ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் டோன் தான். இந்த சலார் படத்தில் கம்ப்ளீட்டாக வந்து டார்க் டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரே ஷேடு வந்து கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். பட் KGFல இந்த அளவுக்கு கிரே ஷேடு வந்து இருக்காது. KGFலுமே வந்து டார்க் டோன் அப்படிங்கிறது இருக்கும். ப்ளஸ் அது கூட வந்து ஃபயர் டோனுமே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹொம்பாலே ஃபிலிம்ஸு, KGF எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரில் வர மாதிரி தான் இருக்கும். இங்கே சலாரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹொம்பாலே ஃபிலிம்ஸு, சலார் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே கலரில் வர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ கலர் டோனை வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து KGF பார்க்குற மாதிரியே தான் வந்து இருந்துச்சு. சொல்ல முடியாது KGF சலார் இந்த 2 படத்துக்குமே கனெக்ஷன் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 படங்களும் ஒரே யூனிவர்ஸ்குள்ளே வருது. யஷ் வந்து இந்த சலார் படத்தில் கேமியோ பண்ணுறாரு அப்படின்லாம் நியூஸ் வந்து முன்னாடியிலேருந்தே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பழைய இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசாந்தினியல், யஷ் இவங்க 2 பேரும் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் யஷ் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த இல்லீகல் மைனிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கான்செப்ட்டு, எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்குது, இதை வச்சு ஒரு படம் இல்லை பெருசாக அடுத்தடுத்து கொண்டு போகலாம். ஸோ இதை பற்றி நான் பிரசாந்தினியல் கிட்ட வந்து சொன்னேன், எதுக்கு வந்து ஒரே படத்துக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து ஸ்டஃப் பண்ணுறீங்க, அடுத்தடுத்து பெருசாக எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற, நீங்கள் பார்க்குற KGF அப்படிங்கிறது பிரசாந்தினியலோடைய நரேஷனில் ஒரு சின்ன பார்ட்டு தான், இன்னும் அடுத்தடுத்து பெரிய பெரிய பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் KGF வரிசையில் சலாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. KGF Chapter 2ல ஈஸ்வரி ராவ் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதே ஈஸ்வரி ராவ் இந்த சலார் படத்துலையுமே வந்து நடிச்சிருக்காங்க. இதை மூவி டீமே இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த டீசருடைய டிஸ்கிரிப்ஷனில் கேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ராவோடைய பேர் இருக்கும். ஸோ ஈஸ்வரி ராவ் வந்து சலாரோடைய அம்மா அப்படிங்கிற மாதிரி விக்கிபீடியாவில் போட்டிருக்கு. இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா KGF Chapter 2 ரிலீஸ் ஆன டைம்லேயே வந்துச்சு. அப்போவே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா KGF Chapter 2ல வந்து ஈஸ்வரி ராவுக்கு ஃபர்மான் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த பையன் வந்து அதிராவால் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்மான் தான் வந்து சலார் அப்படிங்கிற மாதிரி KGF Chapter 2 ரிலீஸ் ஆன டைமில் ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அந்த ரூமர் எப்படி சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KGF Chapter 2 வந்து ஃபர்மான் கேரக்டர் வந்து கொலை செய்யப்படுற மாதிரி சீன் காமிச்சிருக்க மாட்டாங்க. அவருடைய பாடியுமே வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. பாடிஸ் எல்லாம் தூக்கிட்டு வர மாதிரி ஒரு சீன் இருக்கும், ஆனால் வந்து ஃபேஸை வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபர்மான் வந்து சலாராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த ரூமர் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஈஸ்வரி ராவ் இந்த படத்துலையும் இருக்காங்க. ஒருவேளை வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரா இல்லை கேஜிஎஃப்ல அவங்க ப்ளே பண்ண அதே கேரக்டரில் தான் இந்த படத்துலையும் வராங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சலார் டீசரில் ஒரு ஸ்ட்ராங்கான கேஜிஎஃப் கனெக்ட் ஒன்று இருக்குது. இந்த டீட்டெயிலை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ரைட்டு அப்போ கேஜிஎஃப்க்கும் சலாருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது. அப்படி என்ன கனெக்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சலார் விஷுவல்ஸில் காட்டப்படுற லொக்கேஷன்ஸில் ஒரு டாப் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சில நம்பர்ஸ்லாம் வந்து எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும். C516/AIFA அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா LALF = H1 அப்படின்னு போட்டிருக்கோம். இதே மாதிரி கேஜிஎஃப் சாப்டர் 2 படத்தோடைய போஸ்ட் கிரெடிட் சீனில் வரும். ஸோ போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெமிகா சென் வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. அது வந்து கண்டிப்பாக கேஜிஎஃபாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த லொக்கேஷன் வந்து ஒன்று கேஜிஎஃபாக இருக்கணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனாக இருக்கணும். ஸோ அவங்க போவாங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா CIA வந்து இந்த மாதிரி ராக்கியோடைய ஃபைல்ஸை வந்து கொடுப்பாங்க. ராக்கி பண்ண கிரைம்ஸ் பற்றின ஃபைல்ஸு அதோடு வந்து இந்த படத்தை முடிப்பாங்க. இவங்க அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டாப் ஷாட் வச்சுருப்பாங்க. அங்கேயுமே இதே மாதிரி நம்பர்ஸ் வந்து எழுதியிருக்கும். C303/ அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா LALF = H1 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ சலாரில் இங்கேயுமே LALF = H1 அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கு. ஸோ அதனால KGF சலார் ரெண்டுத்துக்குமே வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராங் கனெக்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சலார் மூவியும் சிங்கிள் பார்ட் மூவி கிடையாது. KGF மாதிரி Part 1, Part 2, Part 3 இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் முன்னாடியே வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலார் வந்து Part 1, Part 2 அப்படின்னு 2 பாகமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. இந்த நியூஸை நம்ம அப்டேட்ஸ் வீடியோவில் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். இப்போது இந்த டீசரில் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வந்து Part 1 தான் அப்படின்னு. ஸோ Part 1க்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் அப்படின்னு வச்சுருக்காங்க. சீஸ்ஃபயர்னால் வந்து போர் நிறுத்தம், 2 பிரிவினருக்கு நடுவில் நடக்கிற சண்டையை நிறுத்துறதுக்கான ஒரு ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் தான் வந்து சீஸ்ஃபயர். இந்த டீசரோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிருத்திவிராஜ் சுகுமாரனை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அவருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர். இந்த படத்தில் வந்து ஒரு கம்ப்ளீட் நெகட்டிவ் ஷேட் வில்லன் ரோலில் வந்து நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருடைய லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிற இந்த Part 1க்கான டைட்டில் பார்க்கும்போது இவருடைய குரூப்புக்கும் பிரபாஸோடைய குரூப்புக்கும் நடுவில் தான் வந்து ஃபைட் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. பிருத்திவிராஜ் சுகுமாரனை தாண்டி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெகபதி பாபு, ஸ்ருதி ஹாசன் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. ஸ்ருதி ஹாசன் வந்து பிரபாஸோடைய லவ் இன்ட்ரெஸ்டாக வருவாங்க அப்படின்னுமே வந்து சொல்லப்பட்டுச்சு. பட் இந்த டீசரில் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜ் அவருடைய ஃபேஸை கூட வந்து காமிச்சிட்டாங்க. பட் படத்தோடைய ஹீரோ சலார் பிரபாஸ் அவருடைய ஃபேஸை வந்து காட்டவே இல்லை. ஸோ ஓவராலாக இந்த சலார் டீசர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் வைஸ் வந்து கண்டிப்பாக இந்த படம் ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்கும். அது டீசர் பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா KGFலையுமே வந்து படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையுமே டீசர் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் சலார் டீசருக்குன்னு, சலார் படத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை இந்த டீசர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சா, சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த டீசர் இல்லை அப்படின்னாலும் ஓவராலாக டீசர் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா, ஒரு நல்ல டீசராக இருக்குது. மேபி ட்ரெய்லர் வந்து இன்னும் பெட்டராக கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது என்னுடைய ஒப்பீனியன். இதே மாதிரி இப்போ இந்த சலார் டீசர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த டீசர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, ஆனால் இந்த டீசரில் நீங்கள் நோட் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் மறக்காமல் அதை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.